ஹலோ பாஸ். வணக்கம். வணக்கம். உங்க பேரு? பேர் வந்து சந்தோஷ். மகள். மகள். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. இது எதுக்காக நீங்கள் சைக்கிளில் ஒரு டிராவல் பண்ணோன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி யோசனை வந்தது? இதை பற்றி உங்களுடைய விளக்கம். இல்லை, எதுவும் வந்து ஒரு தீம் ஒரு கொள்கை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து என்னென்னா எல்லாரும் பார்க்கணும் ஒரு ஆசை தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நடந்தே போகிறாங்க, சில பேர் வந்து பைக்கில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பைக்கில் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம வந்து இலக்கு போயிடும். நான் வந்து எதை தீமா எடுத்துக்கிட்டால் பயணம் தான். பயணம் பண்ணுறது பொறுமையாக போகிறது தான். அதெல்லாம் சைக்கிள் முடிவு பண்ணேன். சைக்கிள் இருந்தால் நம்ம கொஞ்சம் லக்கேஜ் வந்து நம்ம அதில் எடுத்துக்கலாம், கேரி பண்ணிக்கலாம். சில பேர் ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணுறாங்க, அது வந்து என்னென்னா எனக்கு அதில் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சைக்கிள் எல்லாருக்கும் சுற்றி பார்க்கணும் ஒரு ஆசை. ஓகேவா? எல்லாத்துக்கும் அது ஒரு ஆசை தான். அதனால் வந்து முதல் தாயகம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேர் லடாக் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடை சுற்றி பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான். அதனால் அதை சுற்றிட்டு இருக்கேன். முக்கியமாக நான் என்ன கவர் பண்ணிகிட்டு இருக்கேன்னா மலையும் காடும் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். சப்போஸ் அது இல்லை, எல்லா மாவட்டத்துக்கும் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இல்லைன்ற பட்சத்தில் எது வந்து ஏதோ ஒரு ரெண்டு மூணு முக்கியமான இடம் மட்டும் நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையிலுமே தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா வருஷக்கணக்கில் ஆகும். சரிங்களா? முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்சனா மலையும் காடும் தான். அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமாக பண்ணியிருக்கேன். இது இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு சுற்றுறோம்னு ஆசை வந்துச்சு. அதனால் ஒரு 10 டேஸ் மட்டும் தான் பிளான் பண்ணேன். அதுக்கு தேவையானது எல்லாமே ஒரு சில யூடியூப் சேனல். அக்ரியோட ப்ரொஃபஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மார்க்கெட்டிங் தான். அதெல்லாம் இருந்தேன். நமக்கு ஏற்கனவே அதில் வந்து ரொம்ப அதுவே ட்ராவல் பண்ணுறது தான். பட் இருந்தாலும் நான் வந்து எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும் ஒரு ஆசைனால நான் ட்ராப் பண்ணியாச்சு. ஒர்க் நான் விட்டுட்டேன். எப்போ விட்டேன்னா 5th அக்டோபர் விட்டுட்டு நான் இன்றைக்கி தான் என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இதுதான் என்னோடய இது. ஒரு சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே ட்ராவல் பண்ண ஜாமான்லாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டருந்து சில விஷயம்லாம் எடுத்துக்கிட்டேன். என்னென்ன வாங்கணும், எப்படி ட்ராவல் பண்ணணும்னு சொல்ல அட்வைசஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் நான் ஒரு பிகினர் தான் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ தான் வந்து ஒரு ஆசையில் தான் நம்ம எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் ஜஸ்ட் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன டிஃபிகல்ட்டி நான் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன்னா ஸ்டேயில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா சில பெட்ரோல் பங்கில் அலோவ் பண்ணுறதில்லை. இப்போ வேலூர்லேருந்தே அலோவ் பண்ணலை. நம்ம கோவிலில் அந்த மாதிரி சிலர்லாம் தங்கிட்டு வரோம். சப்போஸ் இப்போ வந்து நான் கிருஷ்ணகிரி போகிறேன், அதுக்கப்புறம் தர்மபுரி கள்ளக்குறிச்சின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பயணம் போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல யாராவது ஸ்டேக்கு மட்டும் யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருந்தா எனக்கு இந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நான் ஃப்ளைட் மோட் தான் போட்டிருக்கேன். சார்ஜ் நமக்கு சீக்கிரமாக குறையுதுன்றதுனால எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பயணம் இந்த மாதிரி ட்ராவல் ஜேர்னியில் என்னோட பெரிய சாமான்லாம் இருப்பீங்க. ஓகேவா? உங்களோட அட்வைஸு சஜஷன்ஸு எதுவும் வந்தாலும் எனக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக தேவை எனக்கு. ஏன்னா நான் ஒரு பிகினர் தான். நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம்னா வந்து 8940324063 இதோட வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மோஸ்ட்லி ஃப்ளைட் மோட் தான் போட்டிருக்கேன், அதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேங்களா? டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் ஈவினிங் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். என்னோடய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ட்ராவல் வேர்ல்டு TRAVLWORLD பிகின்ஸ் PGINS October 21. ஏன்னா அக்டோபர் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதனால் October 21@gmail.com. இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா travel_world_magil_pandi. ஓகேங்களா? பாண்டியில் WY வரும், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் சேனல் வந்து ஜேர்னி மகள், பயணம் மகள். ஓகே நண்பர்களே, நான் இப்போ தான் பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். உங்களால் முடிஞ்ச எந்த உதவியாக இருந்தாலும் ஜஸ்ட் லைக் ஏ பிரதர், ஃப்ரெண்டாவோ நண்பராகவோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச எந்த உதவியாக இருந்தாலும் பயணம் மகள். ஆல் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ட்ராவலிங் லாக். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஊக்கத்துக்குனாச்சும் என்கரேஜ் பண்ணுறதுக்குனாச்சும் இவரை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக அவருக்கு என்கரேஜ் பண்ணலைன்னா கூட ஒரு சில வார்த்தைகள் அவருக்காக. சரியா? ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ஜெர்னி வந்து கண்டிப்பாக நல்லபடியாக நிறைவேறும். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஜெர்னி போகணும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். நன்றி.